வெல்கம் டு மை சேனல் சக்கரசாதமும் வடக்கரியும். இன்றைக்கி நாம் குக் வித் கோமாலியில் கிரேசக்காவும் ஷீத்தலும் பண்ண கிராக்லிங் ஸ்பினாச் ரெசிபி தான் ட்ரை பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி பாலக்கீரை எடுத்திருக்கேன், ஒரு கட்டு கீரை எடுத்திருக்கேன். வெறும் இலையை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க, இந்த தண்டு யூஸ் பண்ணக்கூடாது இந்த ரெசிபிக்கு. ஸோ எல்லா இலையை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நான் எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு துணியில் நம்ம கழுவின இலை எல்லாத்தையும் போட்டு தண்ணியெல்லாம் எடுத்துடலாம். இந்த தண்ணியோடு இருந்ததுன்னா நம்மளால் வறுக்க முடியாது, அதனால் கண்டிப்பாக ஒரு டவல் இல்லைனா டிஷ்யூ வச்சு எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா இலையில் இருக்க ஈரத்தையும் எடுத்துடலாம். அடுத்து நம்ம இதை கட் பண்ணிடலாம். உங்களால் எவ்வளோ மெலிசாக கட் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ண இலை எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் இன்றைக்கி 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா பார்ட்லேயுமே இந்த கார்ன்ஃப்ளவர் படணும், அப்போ தான் நம்ம பொரிக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது பேனில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்மளுடைய கீரையை போட்டு பொரிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைனா எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். இப்போது ஒரு 25-30 செகண்டில் பார்த்திங்கன்னா அந்த பப்புள்ஸ் எல்லாமே அடங்கிடும். நம்ம கீரையும் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இப்போ இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா கீரையுமே பொறிச்சு எடுத்துடலாம். இப்போது ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 பூண்டு, ஒரு சின்ன இஞ்சி துண்டு, அதுக்கப்புறம் 1/2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம அந்த பொரித்த கீரை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அண்ட் அந்த இஞ்சி பூண்டு மிளகாயையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க, ஒரு 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக வெள்ளை எள், கொஞ்சம் கட் பண்ண பாதாம் போட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான கிராக்லிங் ஸ்பினாச் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குக் வித் கோமாலி ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.